ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா போட்டிகளுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்காததை அடுத்து தமிழகத்தின் பாரம்பரியத்தை காப்பதற்காக தடையை மீறுவோம் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்காததால் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்த காங்கேயம் காளைகளை அடை மாடுகளாக இறைச்சி கடைக்கு விற்பனை செய்யப்படும் அவல நிலை தொடர்வதாக திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் காங்கேயம் காளை என்ற ஒரு இனம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போகும் என்றும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். வந்து இந்த தடை விட்டாங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு விவசாயி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. மழை இல்லாதனால விவசாயி குடிக்கிற கூட தண்ணி இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த 2 வருஷமா ஜல்லிக்கட்டு விடாதனால காலக்கணெல்லாம் வாங்குற காலையில் இல்லைங்க. காலக்கணு உடந்தா அது வெட்டுக்கு தான் போயிட்டு இருக்குது. இந்த தடை வந்து பொங்கல் வந்து ஜல்லிக்கட்டு விட்டாதான் எங்களுக்கெல்லாம் பொங்கல் மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து திருவிழா மாதிரி இருக்காது. எங்களுக்கு தீபாவளி வந்து முக்கிய பண்டிகை கிடையாது. பொங்கல் அப்போ ஜல்லிக்கட்டு எப்படா விடுவாங்க, நம்ம எப்படா காலை ஏறி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதனிடையே வரும் பொங்கல் பண்டிகைக்குள் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு ரேக்லா உள்ளிட்ட வீர விளையாட்டுகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தடையை மீறி வீர விளையாட்டுகளை நடத்த தயங்க மாட்டோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். விவசாயிகளுக்கு வந்து இந்த 2 ஆண்டுகளாக காளையோட விலைகள் இல்லாத போனதுனால விவசாயி ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு பர்மிஷன் மாநில கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் இரண்டும் சேர்ந்து ஜல்லிக்கட்டை பர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகள் நாங்கள் தடை மீறி நடத்துவோம்.